யாரெல்லாம் அடுத்த பிறவி எடுப்பார்கள்? அன்பை கற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்த பிறவியை எடுப்பார்கள். ஒருத்தவன் ஒரு 60 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்றான், அன்புனா என்னன்னே தெரியல, அடுத்த பிறவி எடுப்பானா மாட்டானா நீங்க சொல்லுங்க. வாண்டடா மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்ன? அன்புன்னு கூடிய அந்த ஆயுதத்தை பிசிக்கல் பாடி, இந்த உடல் இருந்தா தான் கத்துக்க முடியும். வேற டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே உச்சகட்ட அன்பு, உச்சகட்ட கருமையில இருக்கு. நீ அங்கெல்லாம் போய் நின்று உங்களால மேட்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு இந்த பொய்யிலேயே உண்மை மாதிரி நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும், அங்க நாங்க ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்ப உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த நூலளவு கேப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை நீங்க உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால எல்லாம் உங்களை புடிச்சு வச்சிருக்குது, விடாது. இத உண்மைன்னு நினைச்சு வாழ்ற வரைக்கும் எதுவுமே உங்களை விடாது. யாரெல்லாம் அடுத்த பிறவி எடுப்பார்கள்? அன்பை கற்றுக்கொள்ளாதவர்கள் அடுத்த பிறவியை எடுப்பார்கள். ஒருத்தவன் ஒரு 60 வருஷம் உட்கார்ந்து தவம் பண்றான், அன்புனா என்னன்னே தெரியல, அடுத்த பிறவி எடுப்பானா மாட்டானா நீங்க சொல்லுங்க. முக்திக்கு போவான், ஆனா அங்க போன உடனே அடுத்த பிறவி எடுக்க தேவையில்லை. பட் அதை கடந்த நிலையில பல நிலைகள் இருக்கு. விஐபி கேட்டகிரி, விவிஐபி கேட்டகிரி மாதிரி ஜீவதுரியம், பரதுரியம், சிவதுரியம், சுத்த சிவதுரியம், சுத்த சிவதுரியாதிதம், துவாதசாதம், அருட்பெருஞ்சோதி நிலை வரைக்கும் இருக்கு. அந்த நிலைக்கு எல்லாம் போகணும்னா அன்புதான் கீ, கேட் பாஸ்ன்றது தெரிஞ்சுப்பான். வாண்டடா மீண்டும் இந்த பூமிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம் என்ன? அன்புன்னு கூடிய அந்த ஆயுதத்தை பிசிக்கல் பாடி, இந்த உடல் இருந்தா தான் கத்துக்க முடியும். அப்ப இந்த பிசிக்கல் பாடி எங்க எடுக்கணும்? வேற கிரகங்கள்ல எடுக்க முடியாது. மனிதர்களோட மனிதர்களாக இணைந்து வாழ முடியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி மற்ற கிரகங்கள்ல இருக்கிறவன்லாம் அன்பின் உச்ச நிலையில தான் இருப்பான். வேற டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய சோல்ஸ் எல்லாமே உச்சகட்ட அன்பு, உச்சகட்ட கருணையில இருக்கு. நீ அங்கெல்லாம் போய் நின்று உங்களால மேட்ச் பண்ண முடியாது. உங்களுடைய வைப்ரேஷன் லெவலும், உங்களோட ஃப்ரீக்குவன்சி லெவலும், அங்க வாழக்கூடிய ஆன்மாக்கள், அங்க இருக்கக்கூடிய உயிர்களுடைய ஃப்ரீக்குவன்சி லெவலும் மேட்ச் ஆகாது. அப்ப என்னன்னா, இருக்கிறதே தரமட்டமான வீணான பூமிக்கு தான் உங்களை அனுப்புவாங்க. எர்த் இஸ் நாட் எ பிளானட், எர்த் இஸ் எ வெரி 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 டிஃபிகல்ட் ஸ்கூல் டு லேர்ன் த கம்பேஷன். இந்த பூமிக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப உங்க பேர்ல நீங்க இப்ப டெய்லி உங்க கண்ணாடியில போய் பாக்குறீங்களா? உங்க முகத்தை பாக்குறீங்களா இல்லையா? டெய்லியும் பாக்கலனால எப்பயாவது பாக்குறீங்கல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது கண்ணாடியில பாக்குறீங்கல்ல. இப்படி மூக்கு, இப்படி கண்ணு, இப்படி காது, இப்படி ஹேர், இப்படி லிப்ஸ், இப்படி கழுத்து, இந்த ஹைட், இந்த பாடி ஸ்ட்ரக்சர் இருந்தா இவருக்கு பேரு இவரு, இந்த பொண்ணுக்கு பேரு இந்த பேரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒண்ணு பதிய வச்சிருக்காங்க. எஸ்ஆர்மோ அம்மை எத்தனை எத்தனை அம்மையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, பெண்டீர்தான் எத்தனை எத்தனை பெண்டீரோ, இறைவா எனக்கு இத்தனை பட்டின தற்பாடுற நான் பாடல, இத்தனை வருட காலம் நான், இத்தனை ஜென்ம நான் பிறந்ததுல எனக்கு எத்தனை அம்மாடா, எனக்கு எத்தனை அப்பாடா, எனக்கு எத்தனை புள்ளடா, எனக்கு எத்தனை பொண்டாட்டிடா, எனக்கு இன்னும் எத்தனை ஜென்மத்தடா வச்சிருக்கிறே. எப்பா சாமி நினைச்சாவே கிருகிருகிருன்னு சுத்துது, தயவு செஞ்சு இதை முடிச்சு விட்டுரு, இது பெரிய சைக்கிளா இருக்குன்னு சொல்லி பட்டின தடிகள் பாடுகிறார். ஞானம் ஒரு லெவலுக்கு மேல சாச்சுரேட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட முற்பிறவி எல்லாம் தெரிஞ்சிடும். எந்தெந்த ஜென்மத்துல எங்க செருப்படி வாங்கினீங்க, எங்க மிதி வாங்கினீங்க, எங்க கஷ்டப்பட்டீங்க, எங்க வேதனைப்பட்டீங்க, எங்க துன்பப்பட்டீங்க, எங்க துயரப்பட்டீங்க, எங்க யார ஏமாத்தினீங்க, உங்களை எவன் ஏமாத்தினா, உங்களை எவன் கொலை பண்ணா, நீங்க எவனை கொலை பண்ணீங்க, எத்தனை உயிர்களை நீங்க கொண்டீங்க, உங்க மூலியமா எத்தனை உயிர்கள் கொல்லப்பட்டுச்சு, எங்க திருடினீங்க, எங்க துரோகம் பண்ணீங்க, அத்தனையும் ஓடும். அப்படின்றதுக்குள்ள ஓடும். இது ஜாஸ்தி, இதோட கம்மியான வினாடிகள்ல ஓடும். அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பீங்க. இத ஒன்ஸ் பாத்துட்டீங்கன்னு நீங்க, உங்களுக்கு இந்த வாழ்க்கை வாழ்றதுக்கெல்லாம் பிடிக்காது. எங்க இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இங்க உட்காந்து சம்பாரிச்சு வீடு கட்டி பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா வாழ போறேன்னா, உண்மையை உணர்ந்தவனுக்கு உண்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பொண்டாட்டி பிள்ளைங்களோட, குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழ்றது இல்லை. அதுக்காக உங்களை கல்யாணம் பண்ணிக்க வேணாம், குழந்தை குட்டி பெத்துக்க வேணாம்லாம் சொல்லலை. அதெல்லாம் பண்ணிக்கங்க. அதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் ஏதாவது டைம் பாஸ், ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஏதாவது வேணும்ல, அப்புறம் என்னதான் பண்றது? இப்ப நான் என்ன டைம் பாஸ்க்கு பண்ணிட்டு இருக்கேன், உணர்ந்துட்டேன், பார்த்துட்டேன், என்ன பண்றது? இப்படியே சும்மா உட்காந்தாலும் எந்திரின்றாங்க, வீட்டுல போ ஏதாவது பண்ணுன்றாங்க.
அங்கேயும் டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, டைம் வந்தால் தான் டிக்கெட்டு, அது வரைக்கும் நோ டிக்கெட் அப்படின்றானுங்க. என்னதான் பண்ணுறது, சரி நம்ம கதறினது, நம்ம கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த ஊர் ஊராக போய் கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கதறதுக்கு தான் இப்போ ஸ்ரீலங்கா வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் கதறது மேட்ரு இல்லை, இப்போ நான் கதற மாதிரி நீ யார்ட்டையாவது போய் கதறணும். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு போய் உட்காந்து உங்கள் சொந்த பந்தம் வீட்டு, நீ என் பேரெல்லாம் சொல்ல வேணாம், மகாவிஷ்ணு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், காஞ்சி விஸ்வநாத சாமி தான் என் குரு வேண்டாம், அருப்பெருஞ்சோதி வள்ளலார் தான் இத்தனை ரகசியத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு வேண்டாம், பரம்பொருள் ஃபவுண்டேஷன் தான் எங்களுக்கு குரு குருகுலம் மாதிரி வேண்டாம், நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் ஒன்றே ஒன்றை மட்டும் செய்ய, முதல்ல நீங்கள் தெளிஞ்சிருங்க, அதுக்கப்புறம் உங்களை சார்ந்து இருக்கிறவங்கள தெளிய வச்சிருங்க. ஏன் மாட்டிப்பீங்க? இந்த வாழ்க்கை மிக 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 எத்தனை மிக இருக்கோ அத்தனை மிக போட்டுங்க. அவ்வளவு கொடூரமானது, அவ்வளவு கடினமானது. ஆனா எளிமை போல தோன்றும், ஆனால் எளிமை இல்லை. மீண்டும் மீண்டும் வந்து சிக்கிக் கொள்வீர்கள். ஏன் பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு பிறந்தோன்னு தெரியாது, எதுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு தெரியாது. நினைச்சு பாருங்க, இப்போ இந்த ஞானம்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுனால வாழ்க்கை ஏன் நடக்குது, எது நடக்குதுன்ற ஒரு ரிலீஃபாவது கிடைக்குது. ஓ ஏதோ பண்ணியிருக்கேன் போல, அதனால தான் இது நடக்குது. ஈக்குவல் ரியாக்ஷன், நியூட்டன்ஸ் தேர்ட் லா படி கர்ம வினை எனக்கு நடக்குதுன்ற போது ஓரளவுக்கு ஏத்துக்கிறீங்க. எதுக்கு என்ன இதுன்னே தெரியாம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க தெரியுமா? புருஷன் நான் யாரு, பொண்டாட்டி நான் யாரு, பிள்ளைங்க நான் யாரு, குழந்தைங்க நான் யாரு, சொந்த பந்தம் நான் யாரு, மாமனார் நான் யாரு, மாமியார் நான் யாரு, என்ன எதுன்னே தெரியாம அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. எதுக்குடா எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எதுக்குடா எனக்கு இவ்வளவு கஷ்டம்ன்றது தெரியாமே அத்தனை கஷ்டம் அத்தனை கவலைகளுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. யாரு இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றது? ஏன்னா மகாவிஷ்ணு என்ன உலகத்தை காக்க வந்த பெரிய அவதார பிறவியா? சரி, அப்ப நான் அவதார பிறவினா அப்ப நீங்க யாரு? எனக்கு எத்தனை கை இருக்கு? ரெண்டு கை இருக்கு. எத்தனை கால் இருக்கு? ரெண்டு கால் இருக்கு. எத்தனை தலை இருக்கு? ஒரு தலை இருக்கு. எத்தனை காது இருக்கு? ரெண்டு காது இருக்கு. எத்தனை மூக்கு இருக்கு? ஒரு மூக்கு இருக்கு. ஒரு வாய், ரெண்டு கண்ணு. உங்களுக்கு இருக்கிற அதே தானே எனக்கு இருக்கு. இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். இப்ப அதுல நான் ஜெயிச்சுட்டேன், நீங்க இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்ல முடியாது, உங்களுக்குள்ள யாராவது ஜெயிச்சிருந்தாலும் ஜெயிச்சிருக்கலாம். மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்றேன், எங்க நீங்க தோக்குறீங்க, எங்க நான் ஜெயிக்கிறோம் அப்படின்னா, இது உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, நீங்க தோத்துட்டீங்க. இதெல்லாம் பொய்ன்னு நினைச்சு இந்த பொய்யிலேயே உண்மை மாதிரி நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா இது பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். அங்க நாங்க ஜெயிச்சிட்டோம், அவ்வளவுதான். உங்களுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய அந்த நூலளவு கேப் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதை நீங்க உண்மைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அதனால எல்லாம் உங்களை பிடிச்சி வச்சிருக்குது. விடாது, நீங்க இதை உண்மைன்னு நினைச்சு வாழ்ற வரைக்கும் எதுவுமே உங்களை விடாது. ஆசை விடாது, பொண்டாட்டி விடாது, புருஷன் விட மாட்டாப்புல, குழந்தைகள் விடாது, எதுவும் விடாது. பொய்ன்னு நினைச்சு வாழ ஆரம்பிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்பு விலகும். பிடிப்பு விலக விலக வீட்லயே இருப்பீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்களோட தான் வாழ்வீங்க. ஆனால் மனம் என்பது அந்த பிடிமானத்தை விட்டு விடும். புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா? இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பொய்யின் நினைச்சு நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞானம் என்பது உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஞானம்னா என்ன? உண்மையை பார்க்க ஆரம்பிப்பீங்கன்னு அர்த்தம். ஞானம் சரி, எப்படி பாப்ப ஞானம் கிடைச்சிருச்சுன்னா என்ன நடக்கும்? திட்டினா கோபம் வராது, அசிங்கப்படுத்தினா சிரிச்சுட்டே போயிருவீங்க, நீங்க காயப்படுத்தினா சரி நடக்கட்டும் அப்படின்ற தன்மை இருக்கு. அப்ப கோபமே வராதா? அப்படி இல்லை, நான் கோபப்படணும் இந்த இடத்துலன்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணி உங்க மைண்டுக்கு நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்கெட்ச் போட்டு நான் கோபப்படுறேன்னு தெரிஞ்சு கோபப்படுவீங்க. அதுக்கும் ட்ரிகர் ஆகி கோபப்படுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தானா கோபப்படுறதுக்கு, நான் கோபப்பட போறேன் இந்த சிச்சுவேஷனை கோபப்பட்டாதான் கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி கோவப்பட்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி கோவப்படுறதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. புரியுதா நான் சொல்றது?